உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தர்பார் படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. படம் ஜனவரி 9 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ரஜினி இதில் ஆதித்ய அருணாச்சலம் என்ற பெயரில் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாரு. படத்தின் படப்பிடிப்பு டப்பிங் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. படம் குறித்த அப்டேட் என்னவென்றால், படத்தின் டைட்டில் பாடல் அண்மையில் படமாக்கப்பட்டிருக்காம், சும்மா கிழி என தொடங்கும் இந்த பாடலை SP பாலசுப்ரமணியம் அவர்கள் முழுவதுமாக பாடியிருக்காராம். இந்நிலையில் நடிகர் தனுஷின் பட்டாஸ் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு என தகவல்கள் வெளியாக இருக்கு. இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனால் இந்த படம் ஜனவரி 15 தான் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுது. அதனால் தர்பாருடன் மோதலை தற்போது தவிர்த்துள்ளது தனுஷ் படம். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் மிகப்பெரும் ரசிகர்கள் வட்டத்தை கொண்ட நடிகர். இவர் விகலை தொடர்ந்து தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நடிகர் ஸ்ரீமான் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறார். இவர் சங்க தமிழன் படத்திலும் நடிச்சிருக்காரு. இதற்காக ஒரு பேட்டியில் விஜய் படம் குறித்து பேசியிருக்காரு. ஆனால் அதில் படத்தை பற்றி எதுவுமே கூறவில்லை. படப்பிடிப்பில் விஜய் எப்படி என்று கூறியிருக்காரு. அதில் விஜய் நடன காட்சியை ஒரு நாளும் ரிகர்சல் பார்த்ததில்லை, மாஸ்டர் ஆடும் போது பார்ப்பார், ஆக்ஷன் சொன்னதும் அவரிடம் இருந்து ஒன்னு வரும் பாருங்க, அவர் தவிர வேற யாராலையுமே அதை பண்ண முடியாது என்று கூறியிருக்காரு. கல்லூரி மாணவனாக விஜய் தன்னுடைய புதிய படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. படத்தின் படப்பிடிப்பு தல புகைப்படங்கள் சில வெளியாகி படக்குழு கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சமூக வலைதளங்களில் இந்த படப்பெயர் இதுதான் என நிறைய பெயர்கள் அடிபட்டு இருக்கு. அதோடு விஜயின் 64வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வரும் நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாகும் என்று சொல்லியிருக்காங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு விஜய் படத்தில் பல திறமையான நடிகர்கள் படத்தில் இணைந்திருக்காங்க. விஜய், விஜய் சேதுபதி, சாந்தனு, மாளவிகா மோகனன், ஆண்ட்ரியா, கௌரி கிஷான், ஸ்ரீமந்த், ஸ்ரீநாத், ஆண்டனி வர்கீஸ், ரம்யா, சௌந்தர்யா, சேத்தன், பிரேம் என நடிகர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. கல்வி சம்பந்தமான படமாக தளபதி 64 உருவாகி வரதால ஆசிரியர் ரோல்களிலும் மாணவர்கள் ரோல்களிலும் நடிக்க பல நடிகர்கள் இந்த படத்தில் இணைந்திருக்காங்களாம். இதில் முக்கிய வேடத்தில் நடிக்க பிரபல நடிகரின் அண்ணன் சுனிலும் இணைந்திருக்காராம். இவர் நடிகர் வைபவின் அண்ணன் ஆவார். முதன் முதலாக இவர் நடித்த படம் விஜய் சேதுபதியின் சீதகாதி. பிகில் படத்தை அடுத்து விஜய் தனது 64வது படத்தில் இப்பொழுது மாநகரம் கைதி படங்களின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் புதிய படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு தற்காலிகமாக விஜய் 64 என பெயர் வைத்து அழைக்கப்பட்டு வருது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் இதுவரை நடிக்காத வேடத்தில் விஜய் நடித்து வருகிறார் என கூறப்படுது. கல்லூரி பேராசிரியர் எனவும் மாணவர் எனவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் வித்தியாசமான முடி அலங்காரத்துடன் விஜய் நின்று கொண்டிருக்கும் புகைப்படம் ஏற்கனவே வெளியாகி வைரல் ஆகியது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடிக்கடி வெளியாகிச்சிருக்கு. இந்த படத்தின் தலைப்பு பற்றி பல்வேறு செய்திகள் வெளியாகிச்சிருக்கு. இந்த படம் கமல் நடித்த நம்மவர் படத்தின் தழுவல் என்று ஒரு செய்தி உலா வர, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படம் என்பதால் டாக்டர் என்ற ஒரு டைட்டில் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. நீட் பிரச்சனை தான் நடிகர் விஜய் இந்த படத்தில் கையில் எடுத்துள்ளார் என்றும், நிச்சயம் கல்வித்துறையில் நடக்கும் ஊழல்களை இந்த படம் தோலுரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் டாக்டர் என்ற தலைப்பு மட்டுமில்லாமல் மேலும் சில தலைப்புகளையும் பரிசீலனையில் உள்ளதாகவும், விரைவில் அவற்றில் ஒன்று தேர்வு செய்யப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. தளபதி ரசிகர்களுக்காக இப்பொழுது ஒரு வைரல் செய்தி வெளியாக இருக்கு. இந்த படத்திற்கு வெறித்தனம் போல் விஜய் சம்பவம் என ஆரம்பிக்கும் ஒரு பாடலை அனிருத் இசை அமைப்பில் பாட இருக்காராம். அநேகமாக சம்பவம் என்பதே படத்தின் பெயராக இருக்கும் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை.